நமஸ்காரம். உலகோட கிராமம் அருகாமையில் உள்ள தாளாபாளையம் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். ஆஹா வரதனை, எதுக்கால நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோவில்? நமக்கு கவலையே இல்லை, கவலைப்படாதே மாசுச என்கிற சம்ஸ்கிருத வார்த்தையை நாம் எப்பொழுதும் நம் மனதளவிலே வைத்து கொண்டு திருப்பாவை சேவிக்கிறேன். நோற்று சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ, வாசல் திறவாதார் நாற்ற துலால்முடி நாராயண நம்மாள் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோன்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ, ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றுமாய் வந்து திறவேலோர் என்பாவாய். என்ன அழகான ஒரு பாசுரம்! இந்த காஞ்சிபுர நிவாசனான இந்த வரதன் பச்சை நிற ஆடையிலையும் செவந்தி மலர்கள் அவருடைய திரு கிரீடத்திலே அவருக்கு இட்லி பூவும் செண்டு அழகான முறையிலே அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது. தாயார் ஸ்ரீதேவி பூமி பிராட்டி தாயாருடன் பெருமாள் நமக்கு அருள் பாலிக்கிறார். இன்னும் ஆஞ்சநேய பகவானுடைய காட்சிகளை நாம் இன்னும் விரிவாக பார்க்க வேண்டும். எங்கெங்க ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்க சிறமேல் கரங்கு வைத்து மலைபோல் கண்ணீர் சுரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி எங்கு பரிபூர்ண சிரஞ்சீவியான ஸ்ரீ ஆஞ்சநேயனை உனை பண்ணுகிறோம் பன்முறை. சுந்தரகாண்டத்தில் கடைசி ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த ராம 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 வார்த்தைக்கு தான் அவ்வளவு மகிமை. இன்னாவிலும் அந்த ராமநாமத்திற்கே முக்கியத்துவம் கொடுப்பவர் ஆஞ்சநேய பகவான். அடுத்ததாக எம்பெருமானாருடைய தரிசனத்தையும் நம்ம பார்க்கணும். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, கஜலட்சுமி தாயோடைய மகா தரிசனம். ஆஹா மூலவர் வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி அம்மா, பூதேவி அம்மா, ஆஹா ஆஹா ஆஞ்சநேய சுவாமி, ஜெகதாச்சாரிய ராமானுஜ ஆச்சாரியர் அவர்கள் எவ்வளோ அழகாக நம்ம ஸ்வரண லோகத்திலே நம்ம பார்த்துட்டுக்கிறோம். அடுத்ததாக கருடாழ்வார், பெருமாளுடைய பெரிய திருவடி சுமந்து கொண்டிருக்கும் கருடாழ்வாருடைய மகா தரிசனத்தை நம்ம பார்த்துட்டுக்கிறோம். இந்த திருப்பாவையோட விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் தெரிந்து கொள்ளலாமே. தாயார் எப்பொழுதுமே ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு கருத்துக்கள் உண்டு. நம்மளுடைய முப்பிறவியில் எம்பெருமானார், நம்மளுடைய முப்பிறவியில் எம்பெருமான் நாராயணனே எண்ணி நோன்பு இருந்ததுனால அதன் பயனாக சொர்க்கம் போல் சுகத்தை இந்த ஜென்மாவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பெண்ணே, உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்ல, பேச மாட்டையா? நறுமணம் வீசும் துளசி தலையில் அணிந்த அந்த நாராயணனை நாம் போற்றினா அவன் நம் நோன்புக்குரிய திவ்ய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்கிற அரக்கன் இருந்தானே, ராவணேஸ்வரனுடைய சகோதரன், அப்படிப்பட்டவன் அவனுக்கு உதாரணமாகவே அதிகமாக தூங்கக்கூடிய ஒரு மனிதர். 6 மாதம் தூங்குவார், 6 மாதம் எழுந்திருப்பார். தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள், யாராவது நல்லா தூங்கினா சரியான கும்பகர்ணன் என்று சொல்வாங்களே. இது எல்லாரும் நாம் கேட்டிருக்கோம் இந்த வார்த்தையை. உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோக்கடித்து விடுவாயோ போல் தெரிகிறதே, சோம்பல் திலகமே என்று ஆண்டாள் அந்த உறங்கிட்டு இருக்காங்களே அந்த தோழி இடத்துல கூறுகிறார்கள். கிடைத்ததற்குரிய அணிகளை தடுமாற்றம் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. ஆண்டாள் அந்த உறங்கி கொண்டிருக்க தோழி இடத்துல கூறுகிறார்கள். இது ஆண்டாள் 1000 ஆண்டுக்கு முன்பாகவே சொன்ன ஒரு ஜோக்கு என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. இப்போ நகைச்சுவை உணவுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆயுள் அதிகமாக விருத்தியடையும், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. ஆண்டால் நமக்கு திருப்பாவையில் கண்ணனோட பாவை நோம்பு இருப்பதும் இல்லாமல் வாய்விட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆயுள் நமக்கு விருத்தி அடைய வேண்டும் என்று ஆண்டாள் தாயார் அந்த மாதவனிடம் பிரார்த்திக்கிறார்கள். இதுதான் திருப்பாவையுடைய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்றைய பாசுரத்துடைய விளக்கம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.